अरे भाई ऐसी आवाज नहीं चलेगी, मोदी जी बंगाल में है, बंगाल तक आवाज जानी चाहिए। இந்த குரல் பத்தாது, மேற்கு வங்காளத்திலே பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறார், அவருடைய காதுகளுக்கு இந்த செய்தி எட்ட வேண்டும் பாரத் மாதா கிஜை என்ற கோஷம். मेरे साथ दोनों हाथ उठाइए, கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், विजय के संकल्प की मुट्ठी भींचिए, கைகளை மடக்கிக் கொள்ளுங்கள், முட்டி வரை தருங்க, ஏற்றி கொள்ளுங்கள், और प्रचंड आवाज से बोलिए, भारत माता की, भारत माता की, भारत माता की। मंच पर उपस्थित हमारे बीजेपी के प्रत्याशी श्री नैना नागेंद्रन जी, नागेंद्रन जी आगे आइए, एआईडीएमके के प्रत्याशी श्री एन गणेश राजा जी, हमारे केंद्र सरकार में मंत्रिपरिषद में मेरे साथी श्रीमान जी किशन रेड्डी जी, जिनके जिम्मे तमिलनाडु का प्रभार है, ऐसे भाजपा के नेता श्रीमान सुधाकर रेड्डी जी, श्री नरेंद्रन जी, ए महाराज जी, श्री दयाशंकर जी, श्री सियोन थंगराज जी, श्री प्रकाश मोर्जा जी, मुरुगेशन जी, श्री सुब्बा नागराजन जी, श्री एल कानन जी, श्री ए जी पार्श्वथारथी जी, श्री जॉन पांडियन जी, और विशेष रूप के मैं उल्लेख करना चाहूंगा श्री देवनाथन यादव, जो मेरे दोस्त भी है, जेएमके के नेता भी है, और हमारे वरिष्ठ नेता भी यहाँ उपस्थित है, सभी को और आज की सभा में आए हुए प्यारे भाइयों बहनों माताओं, आप सभी को मेरा वणक्कम नमस्कार। மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்களுக்கும், வெற்றி வேட்பாளர் தாம்பரை சின்னத்திலே போட்டியிடும் மைனார் நாகேந்திரன் அவர்களுக்கும், அவர்களையும் இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடும் கணேசன் ஜி அவர்களையும், மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அமைச்சர் மற்றும் பெருமக்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல், இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். मित्रों, ये मंदिरों की भूमि तिरुनेलवेली में आकर मैं अपने आप को सौभाग्यशाली समझता हूँ। ये भूमि को ताम्रपणि नदी का भी आशीर्वाद है और नैनी पर मंदिर के भगवान शिव का भी आशीर्वाद है। इतने कोई मानगर मागी है तिरुनेलवेली, இதை புனித புனிதப்படுத்தக்கூடிய தாமிரபரணி நதியையும், இந்த நகரத்தையே புனிதப்படுத்தக்கூடிய நெல்லையப்பரையும் பூமிக்கு நான் வந்திருப்பதில் மிக பெருமை அடைகின்றேன். एक क्षेत्र कई बड़े स्वतंत्र सेनानियों और महापुरुषों का जन्मभूमि भी है, कर्मभूमि भी है। இந்த பூமி என்பது தர்மபூமி, கர்மபூமி, மோட்சபூமி, அப்படிப்பட்ட பூமிக்கு நான் வந்ததில் பெருமை அடைகின்றேன். मथुरा लिंगम थेवर और महाकवि सुब्रमण्यम भारती की भी यही भूमि है। पुनमुत्रामन देवरुडिय भूमि, भूमि सुब्रमण्य भारतीयनुडिय भूमि, இந்த பூமி, அந்த பூமிக்கு, இந்த பெருமையுடைய பூமிக்கு நான் வந்திருப்பதில் பெருமை அடைகின்றேன். புலி தேவர் தமிழ் புலிகர் की भी यही भूमि है। முதல் சுந்தர போராட்ட வீரன் புலித்தேவன் பிறந்த பூமி, இந்த பூமிக்கு வந்து நான் பெருமை அடைகின்றேன். வி ஓ சிதம்பரம் பிள்ளை கி பி யஹி பூமி ஹே, ஜோ புலித்தேவர் கி சேனா மே கமாண்டர் இன் சீஃப் தே. பாபு பாபு சிதம்பரத்தினுடைய பூமியும் இதுதான். அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒண்டி வீரன் என்று சொல்லக்கூடிய புலித்தேவனுடைய போர்படை தளபதியினுடைய பூமியும் இந்த சிறப்பான பூமிதான். அந்த பூமிக்கு நான் வந்திருக்கின்றேன். वीर पांड्या कट्टा बोमन, जिन्होंने ब्रिटिशरों के खिलाफ युद्ध खेला था, इनकी ये भूमि को मैं बार बार प्रणाम करना चाहता हूँ। वीर पांड्या कट्टा बोमन आंग्रेय ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடிய இந்த மாவீரனை பற்றி நான் செல்லும் இடங்களெல்லாம் அவனை பாராட்டி பேசிக்கொண்டிருக்கின்றேன். வஞ்சிநாதன் வீரன் சுந்தரலிங்கம் जैसे महान सेनापतियों को
स्वतंत्र सेनानियों को भी मैं यहाँ पर याद करना चाहता हूँ। வாஞ்சிநாதன் சுந்தரலிங்கனார் இப்படிப்பட்ட வீரம் சொரிந்த மா வீரர்களுக்கு நான் பாராட்டுகள் சுந்தர பாராட்டத்திலே தன் உயிரை துச்சமிட மதித்த அந்த வீரர்களை நான் பாராட்டுகின்றேன் மகான் எம்ஜிஆர் ஒரு ஜெயலலிதா ஜி கோபி யாத் கர்கர் உன்கி ஸ்மிருதி மே நமன் கர்கர் மெரி பாத் கோ யாத் கண்ணா சாத்தா நான் பாரத தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களையும் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களையும் நான் நினைவிற்கொண்டு அவர்களையும் நான் பாராட்டுகின்றேன் மித்ரோ தமிழ்நாடு கா சுனாவ் கை மாயினோ மே தமிழ்நாடு கே ஆனே வாலே பவிஷ்ய கே லியே பஹுத் மஹத்வபூர்ண சுனாவ் ஹை தமிழகத்தினுடைய இந்த சட்டமன்ற தேர்தல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏ சுனாவ் ஹி தய் கர்னே வாலா ஹை கி தமிழ்நாடு वंशवाद के परिवारवाद के रास्ते पर आगे चलेगा खान की इमरान खान सरकार ने मक्कल थिलागम एमजी रामचंद्रन के रास्ते पर आगे चलेगा வருகின்ற தேர்தலிலே குடும்ப ஆட்சிக்கு முடிவை செய்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் மித்ரோ दो खेमे पड़े हुए एक और मोदी जी के नेतृत्व में एनडीए है और दूसरी ओर राहुल बाबा के नेतृत्व में यूपीए है பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதே சமயத்தில் பப்பு ராகுல் காந்தியினுடைய தலைமையில் யூபி கூட்டணி இந்த கூட்டணிக்கு தான் போட்டி நரேந்திர மோடி ஜி एक चाय बेचने वाले के बेटे से लेकर देश के प्रधानमंत्री बनने वाले गरीबों के मसीहा के रूप में पूरे देश का नेतृत्व कर रहे हैं பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சாதாரணமாக தீவித்தவர் தேநீர் வித்தவர் சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்து இன்று உலகத்தையுமே பாராட்டக்கூடிய நாட்டினுடைய பிரதமராக உயர்ந்திருக்கின்றார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் और दूसरे नेता ई पलानी स्वामी एक किसान पुत्र सामान्य कार्यकर्ता के रूप में काम करते 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 आज तमिलनाडु के मुख्यमंत्री बने हैं साधारण ஏழை விவசாயியின் மகனாக பிறந்து தனது உழைப்பின் மூலமாக இன்று தமிழகத்திலே முதல்வராக அமர்ந்திருக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் और दूसरी ओर டிஎம்கே और காங்கிரஸ் காங்கிரஸ் பார்ட்டி उसका चौथा जनरेशन चल रहा है 4G जवाहरलाल நேரு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி और अब ராகுல் காந்தி திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் நான்கு தலைமுறையாக 4G நான்கு தலைமுறைகளாக ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி என்று நான்கு தலைமுறைகளாக இந்த தேசத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது குடும்பத்தினுடைய ஆட்சி இது மக்களுடைய ஆட்சி இந்த மக்களுடைய ஆட்சிக்கும் குடும்பத்தினுடைய ஆட்சிக்கும் நடக்கக்கூடிய யுத்தம் தான் இந்த தேர்தல் और दूसरी ओर ये डीएमके पार्टी ये 3G पार्टी है तीसरा जनरेशन है एक करुणानिधि जी उनके बाद स्टालिन और अब ये उदय निधि को भी मुख्यमंत्री बनाने के चक्कर में स्टालिन जी पूरे तमिलनाडु का भविष्य दाव पर लगाए हुए இன்னொரு குடும்பம் இருக்கிறது தமிழகத்தில் 3G திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு 3G மூன்று தலைமுறைகளாக ஒரே குடும்பம் தமிழகத்திலே ஆட்சியிலே தலைமை பீடத்தில் அமர்ந்திருக்கிறது அடுத்தபடியாக உதயநிதி ஸ்டாலினை முதல்வராக்குவதற்காக முயற்சி செய்திருக்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தோ மாறன் பரிவார் கருணாநிதி பரிவார் ஒரு காந்தி பரிவார் ये तीनों वंशवादी परिवारवादी पार्टियां हैं और दूसरी ओर भारतीय जनता पार्टी और AIDMK नीचे से ऊपर गरीबों को आगे बढ़कर प्रधानमंत्री और मुख्यमंत्री बनाने वाली पार्टियां हैं அது குடும்ப கட்சி பணக்கார கட்சி செல்வந்தர்களின் கட்சி மாரனுடைய வம்சமும் காந்தியினுடைய வம்சமும் கருணாநிதியினுடைய வம்சமும் தான் இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது அது குடும்ப செல்வமிக்க செல்வ குடும்பத்தினுடைய வந்த கட்சி ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஏழைகளை சாதாரண மக்களுடைய தொண்டர்களை மையமாக வைத்து வளர்ந்து இன்று தேநீர் வித்த ஒருவர் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கின்றார் ஏழை விவசாயி இன்று தமிழக
மாநிலத்திலே முதல்வராக இருக்கின்றாய் என்று சொன்னால் இந்த காட்சியை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் செல்வந்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் நடக்கக்கூடிய தேர்தல்தான் இந்த யுத்தம் மோடி ஜி கோ தமிழ்நாடு கே கிசான் கி சிந்தா ஹே பேரோஜ்கார் யுவா கி சிந்தா ஹே தமிழ்நாடு கே மச்வாரே கி சிந்தா ஹே ஆர் ஸ்டாலின் சாப் கோ अपने बेटे उदयनिधि को मुख्यमंत्री बनाने की चिंता है। तमिलनाडु की जनता ने तय करना है कि जो तमिलनाडु की जनता की चिंता करते हैं उनके साथ जाना है या जो अपने बेटे को मुख्यमंत्री बनाते हैं उनके साथ जाना है। பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு விவசாயிகளை பத்தி கவலை, மீனவர்களை பத்தி கவலை, இளைஞர்களை பத்தி கவலை, ஏழைகளை பத்தி கவலை, ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு தனது மகளை பற்றி தான் கவலை, மகளை முதல்வராக்க வேண்டும் என்ற ஒரே கொள்கைதான் அவரிடம் இருக்கிறது. ஆனால் நம்ம நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஏழைகளை பற்றியும் மீனவர்களை பற்றியும் மாணவர்களை பற்றியும் இளைஞர்களை பற்றியும் விவசாயிகளை பற்றியும் பாமர மக்களை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு கொள்கையில் இருக்கக்கூடிய தலைவன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். மித்ரோ மே ஜப்பி உதயநிதி கி பாத் கர்த்தா ஹூம் स्टालिन साहब का गुस्सा और बीपी दोनों बढ़ जाता है। स्टालिन की बात हमने कोवा हूँ भयंकर वाला बढ़ने की ट्रिक दे उड़ने में बढ़ने घंटे रख दे और बाद में आपा खोकर किसी के भी बारे में कुछ भी बोल देते हैं। अब रेपोर्ट में ये तो पढ़ जाना बात ही बात है ना बड़ी करार अन्ना और कुरी पागे यंत्र विषय इंगले इन सोल्व दिल नहीं। मित्रों अभी अभी श्रीमान अरुण जेटली सुषमा स्वराज जो अब इस दुनिया में नहीं रहे उन पर टिप्पणियां करते हैं। अरे स्टालिन जी जो दुनिया में नहीं रहते उसके बारे में कभी टिप्पणी नहीं करते, ये तमिलनाडु का संस्कृति है, शायद आप भूल गए। स्टालिन அவர்களே தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு தன்மை என்று சொன்னால் இறந்தவர்களை நிந்திப்பது அது தமிழனுடைய மரபு அல்ல. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் இறந்த அருண் ஜெட்லியை பத்தியும் நமது முன்னாள் வரைந்த பாதுகாப்புடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களையும் நிந்தனை இறந்தவர்களை நிந்தனை செய்யக்கூடியவராக ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்றார்கள். பேலே டிஎம்கே நேதாவுனே தமிழ்நாடு கே மகான் புத்திர காமராஜ் கே லியே பி காமராஜ் ஜி கே லியே பி அபத்ர டிப்பணியா கரி ஹே. இதர கர்ண திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தலைவர்கள் கர்ம வீரர் கல்விக்கு கண்டந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்களையும் இழுமையா இழுவியாக பேசியதை பேசுவதையே வாடிக்கையாக கொண்டுள்ளார்கள். அதே போல இறந்த ஒரு பெண்மணி சுஷ்மா சுவராஜ் அவர்களையும் இறந்தவர்களை நிந்திக்கக்கூடிய கலாச்சாரமற்ற ஒரு கொள்கையுடைய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இறந்தவர்களை இழிவுபடுத்துவது நமது தமிழ் பாரம்பரியம் அல்ல, அதைத்தான் தமிழர்கள் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது. ஒரு அபி அபி சாரி மரியாதையை தோற்கர் मुख्यमंत्री पलानी स्वामी जी की स्वर्गस्थ माता के लिए भी अभद्र टिप्पणी करी है। डीएमके वालों को सर माना चाहिए, उनके उद्गारों से तमिलनाडु के पूरे तमिलनाडु की माताएं बहनें बेटियां शर्मसार है। திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இறந்த ஒரு பெண்மணி தமிழகத்தினுடைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஒரு தாயாரை கேவலப்படுத்தி பேசுகின்ற அளவுக்கு அந்த கட்சிகள் சென்று கொண்டிருக்கிறதை நீங்கள் பாருங்கள். தமிழக மக்களே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது. நமது தாய்மார்களும் சகோதரிகளும் பெண்களும் வருகின்ற தேர்தலிலே ஒரு வாக்குகளை கூட திராவிட முன்னேற்றத்துக்கு அளிக்காமல் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் பெண்களையும் ஒரு மூதாட்டியையும் இழிவுபடுத்திய திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் தோற்கடிக்க வேண்டும், வெற்றி சின்னம் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும். மித்ரோ தேஷ் கே பிரதானமந்திரி ஓர் தமிழ்நாடு கே முக்கியமந்திரி ஆம் ஆத்மி கா தர்த் சமத்தே ஹே, இசிலியே தமிழ்நாடு நே சங்கர்ஷ்ரத் கிசானோ கா கர்ஜ் தோ பார் மாஃப் கர்னே கா காம் கியா ஹே ஓர் மோடி ஜி நே ஹர் கிசான் கே அக்கவுண்ட் மே 6000 ரூபியா சாலானா பேஜ்னே கா காம் கியா ஹே. நாட்டினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சாதாரண மக்களை பற்றி கவலைப்படக்கூடியவர்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகள் அனைவருக்குமே வருடத்திற்கு 6000 ரூபாயை அவர்களது வங்கிகளையே செலுத்துகின்றார். அதே போல சாமானிய மக்களை பற்றி கவலைப்படுகின்ற
நிற்கின்ற தமிழகத்தினுடைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விவசாயிகளுடைய ஒரு கடனை ரத்து செய்து சாமானிய மக்களுடைய மனங்களை ஜெயிக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கான ஆட்சியை செய்கின்றார்கள் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் இருவரும். तमिलनाडु के मुख्यमंत्री पलानी स्वामी और ओ पनीरसेल्वम जी ने महिला सेल्फ एड ग्रुप और गोल्ड लोन पूरा का पूरा माफ करने का काम किया है। தமிழகத்தினுடைய முதல்வரும் தமிழகத்தினுடைய துணை முதல் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் சுய உதவி கழகங்கள் வாங்கிய கடன்களையும் தங்க நகை கடன்களையும் கூட்டாக இணைந்து அந்த கடனை ரத்து செய்திருக்கிறார்கள் முதல்வரும் துணை முதல்வர் அவர்களும். और मित्रों प्रधानमंत्री जी भारतीय जनता पार्टी और AIDMK दलितों की बात को भी मन से समझते हैं। ये भारतीय जनता पार्टी ही है जिसने देश के राष्ट्रपति पद पर एक दलित के बेटे को बिठाने का काम किया और प्रदेश अध्यक्ष भी एक दलित के बेटे को बनाने का काम किया है। சாதாரண மக்களை பத்தி கவலைப்படுகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமரும் இன்று உயர் பதவியில் பாரத நாட்டிலே உயர்ந்த பதவியான ஜனாதிபதி பதவியில் ஒரு பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த தலித் சமூகத்தைச் சேர்ந்தவரை அமர வைத்து அழகு பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஒரு அபி கேந்திர சர்க்கார் தேவேந்திர குலா வெள்ளாளர் கே ரூப் மே पल्लार की सात जातियों को सम्मान देने का काम नरेंद्र मोदी जी ने किया है। समीपத்தில் பாரத நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் அவர் சொன்னார் ஆயா நான் நரேந்திரன் நீங்கள் தேவேந்திரன் என்று கூறினார் और வேறு பிரிவுகளாக இருந்த அந்த சமூகத்தை ஒரே குரலாக அந்த சமூகத்திற்கு பெருமை சேர்த்து தேவேந்திர குல வேளாளர் என்று சொல்லி பாராளுமன்றத்திலே தீர்மானத்தை நிறைவேற்றியவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் और संसद के अंदर जब नरेंद्र मोदी जी ये बिल लेकर आए पल्लार के सात उपजातियों को देवेंद्र कुला वेल्लालर नाम से सम्मानित करने का बिल तब AIDMK के 38 के 38 सांसद संसद छोड़कर बाहर चले गए थे क्योंकि वो नहीं चाहते हैं कि पल्लार उप समुदाय की सात जातियों को देवेंद्र कुला वेल्लालर के नाम से सम्मानित किया जाए। எட்டு பிரிவுகளாக இருந்த மக்களை ஒருங்கிணைந்து தேவேந்திர குல வேளாளர் என்ற ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பாராளுமன்றத்தில் வந்தபொழுது அந்த பாராளுமன்றத்திலிருந்து வெளியேறிய கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் பாராளுமன்றத்தில் வெளியேறியது ஆனால் வெளியேறினாலும் அந்த திட்டத்தை நிறைவேற்றி தேவேந்திர குல சமுதாயத்திற்கு பெருமை தேடி கொடுத்தவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் आर्थिक रूप से पिछड़े सभी लोगों के लिए 10% आरक्षण देने का काम भी देश के प्रधानमंत्री नरेंद्र मोदी जी ने किया है। முற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு 10% ஒரு இடஒதுக்கீடை சரித்திரத்திலேயே இந்திய சரித்திரத்திலேயே முதல் முதலாக பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு முற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு பொருளாதார ரீதியாக 10% இடஒதுக்கீடை கொடுத்தவர் நம்ம நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் और वन्यार भाइयों बहनों को 10.5% का इंटरनल आरक्षण रिजर्वेशन देने का काम भी AIDMK बीजेपी की सरकार ने किया है। बड़ा मान लीजिए वाला कुड़िये वन्नीर ने समुदाय तेरे को उल्ल इड़े की उल्ल इड़े तेरे को डेल सोली 10.5% ते वालंगे यावर तमले के तुरुड़े मुदल बार इड़ा पारी पलानी स्वामी यावर गई। मित्रों मोदी जी और पलानी स्वामी जी के लिए तमिलनाडु का जल कल्याण सर्वस्व है और स्टालिन जी के लिए उदय कल्याण सर्वस्व है। भारत நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் தமிழகத்தினுடைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சாதாரண மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றம் அடைய செய்ய வேண்டும் என்ற கவலை இருக்கிறது ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு தனது மகனை முதலமைச்சராக வேண்டும் என்ற ஒரே கொள்கைதான் அவருக்கு இருக்கிறது। 10 से तमिलनाडु की कानून और व्यवस्था ढंग से चल रही है। छोटे व्यापारियों को हफ्ता मतलब आमूल नहीं देना पड़ता है, किसी की उगाही की हिम्मत भी नहीं है। 10 ஆட்சியிலே சாதாரண மக்களுடைய ஆட்சி சாதாரண மக்களுக்கான ஆட்சியாகத்தான்
கடந்த பத்தாண்டு காலமாக இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது மித்ரோ देश के प्रधानमंत्री नरेंद्र मोदी जी को तमिल भाषा के लिए विशेष प्यार है दुनिया में जहां पर भी जाते हैं तमिल भाषा की कहावतों को मुहावरों को वो बोलकर दुनिया की सबसे पुरानी तमिल भाषा का सम्मान करने का नहीं भूलते हैं भारत प्रधानमंत्री नरेंद्र मोदी அவர்கள் தமிழின் பால் தமிழின் மொழியின் பால் தமிழின் கலாச்சாரத்தின் பால் எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கிறது என்று சொன்னால் தமிழனுடைய பெருமையை உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் பறைசாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஜல்லிக்கட்டு கோ பி கண்டினியூ करने के लिए நோட்டிபிகேஷன் किसने निकाला तो हमारे प्रिय प्रधानमंत्री नरेंद्र मोदी जी ने निकाला நமக்கு தெரியும் ஜல்லிக்கட்டு பத்தி நமக்கு தெரியும் அதற்கு யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்று சொன்னேன் தமிழகத்தினுடைய அரசாங்கம் ஒரு அவசர சட்டத்தை பாஸ் செய்து ஜல்லிக்கட்டுவை கொண்டு வந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மாலும் நை ஏடிஎம்கே காங்கிரஸ் கி சர்க்கார் ஆயேகி தோ ஜல்லிக்கட்டு கப் பந்த் கர் தேகி கியூகி 2016 கே காங்கிரஸ் கே மேனிஃபெஸ்டோ மே ஜல்லிக்கட்டு பர் பிரதிபந்த் லகானே கா ராஜ்குமார் ராகுல் காந்தி நே நிர்ணய கியா தா மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் ஆட்சி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நான் சொல்கின்றேன் ஜல்லிக்கட்டுவை பந்த் செய்து விடுவார்கள் தடை செய்து விடுவார்கள் அவர்கள் 2014 தேர்தலுடைய தனது காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் ஜல்லிக்கட்டுவை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேர்தல் அறிக்கையை அறிவித்த கட்சி காங்கிரஸ் கட்சி என்பதை நாம் மறந்து விட கூடாது மோடி ஜிக்கு 2014 में प्रधानमंत्री बनने के बाद 2600 से ज्यादा तमिल मछुआरे लंकन आर्मी से छुड़ा कर लाने का काम और 400 से ज्यादा बोट वापस देने का काम नरेंद्र मोदी जी ने किया है 2014 பர பாரத பிரதமர் நரேந்திர மோடி பொறுப்பு ஏற்ற பிறகு நீங்கள் அனைவருக்குமே தெரியும் எந்த ஒரு கலவரங்களும் இல்லை மீனவர்களுக்கு பிரச்சனை இல்லை மீனவர்கள் அந்த காங்கிரஸ்க்கு ஆட்சியிலே இழந்த அத்தனை படகுகளையும் ஒன்றொன்றாக மீட்டெடுத்த பிரதமர் நமது நரேந்திர மோடி என்பதை நாம் புரிந்துகொள்ள வேண்டும் அப் किसी की हिम्मत नहीं है तमिल मछुआरों पर गोलीबारी करे क्योंकि मोदी जी इनकी चिंता करने के लिए दिल्ली में बैठे உலகத்தில் எந்த சக்திகளுக்கும் நமது தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்திற்கு தகரம் அவர்கள் தாக்குதல் நடத்துவதற்கு யாருக்கும் தகுதி இல்லை ஏனென்றால் அதிகார கட்டளிலே அமர்ந்திருக்க கூடியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மோடிஜி ஜப் லங்கா गए भारत के पहले प्रधानमंत्री थे जो आहत तमिल भाइयों बहनों जो जापना में रहते हैं वहां गए उनके घर बनवाए तमिल मंदिर को भी फिर से बनाने का काम नरेंद्र मोदी सरकार ने किया இலங்கை में வாழக்கூடிய வீடிருந்த தமிழர்களுக்கெல்லாம் அங்கு வாழ்வாதாரம் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தமிழர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்த பிரதமர் இலங்கையில் நரேந்திர மோடி அவர்கள் மித்ரோ हमारे मुख्यमंत्री पलानी स्वामी और उप मुख्यमंत्री पनीर सेल्वम जी ने सबसे अच्छा कोरोना के खिलाफ लड़ाई देश में सबसे अच्छा कहीं लड़ा गया तो मेरे तमिलनाडु के अंदर लड़ा गया है मैं दोनों को बहुत बहुत बधाई देना चाहता हूँ தமிழகத்தினுடைய துணை முதல்வரும் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு கொரோனா காலகட்டத்திலே சிறப்பாக கவனம் கொடுத்து அதை சிறப்பாக வழிநடத்தி மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்த மாநிலம் தமிழகம் என்பதை நான் பெருமையாக சொல்கின்றேன் சபி கரோமே 100 யூனிட் தக் கி பிஜ்லி முக்த் கரி ஹை 11வீ ஆர் 12வீ கக்ஷா கி பச்சியோ கோ வித்யார்த்தியோ கோ நிசுல்க் லேப்டாப் தேனே கா காம் கியா ஹை தமிழகத்தினுடைய ஆட்சி இலவச மின்சாரம் 100 யூனிட்டுக்கு அனைவருக்கும் இலவச மின்சாரத்தை வழங்கிய ஆட்சி இந்த ஆட்சி படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் லேப்டாப் வழங்கிய ஆட்சி தமிழகத்தினுடைய எடப்பாடி ஆட்சி என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் और यही बजट में नरेंद्र मोदी जी ने तमिलनाडु के रोडों के लिए 1,00,000 करोड़ रुपया का लागत से नेशनल हाईवे बनाने का काम किया है தேசிய நெடுஞ்சாலைகள் அமைப்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனது பட்ஜெட்டில் 100,000 கோடியை ஒதுக்கி இருக்கிறார் தமிழகத்திற்காக மட்டுமே 63,000 கரோட்
சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 க்கு எல்லியதியாக 30000 கோடி ரூபாய் அவர்களை சென்னை மெட்ரோ ரயிலுக்காக மத்திய அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் கோரிடோர் சென்னை கோயம்புத்தூர் ஹொசூர் சலேம் ஆர் திருச்சிராப்பள்ளி ஜில்லோக்கு கவர் கர்கர் एक डिफेंस कॉरिडोर बनाने का काम किया है जिससे लाखों तमिल युवाओं को रोजगारी मिलेगी திருச்சி ஓசூர் கோயம்புத்தூர் சென்னைகளை மையமாக வைத்து இதனுடைய பாதுகாப்பு துறைக்கான தளவாடங்களை உற்பத்தி செய்வதற்காக தொழிற்சாலைகளை அமைப்பதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள் இதனுடைய அடிப்படையிலே லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெருக்கி கொடுத்திய ஆட்சி மத்தியில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடியினுடைய ஆட்சி ராஜ்யமே சாகர்மாலா के तहत सवा दो लाख करोड़ की लागत से 107 योजनाएं नरेंद्र मोदी जी ने लगाने का काम किया है सागरमाला என்று சொல்லக்கூடிய நீர்வழி சாலைக்காக 2.5 லட்சம் கோடி ரூபாயை ஒதுக்கி 107 மத்திய மையங்கள் அமைக்கப்பட்டு நாம் மிகவும் குறைவாக இந்த எரிசக்திகளை குறைவாக பயன்படுத்தி தமிழகத்தை இந்தியாவுடைய வளர்ச்சியை பெருக்குவதற்காக 2.5 லட்சம் கோடியை ஒதுக்கி 107 மையங்களை அமைத்த ஆட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தலைமையிலான ஆட்சி மதுரை के अंदर एम्स की स्थापना की है மதுரையில் ஆல் இந்தியா மெடிக்கல் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் என்பதை நாட்டியவர் நம்ம நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மித்ரோ மே இத்னா ஹி கேனா சாதா தமிழ்நாடு के सर्वांगीण विकास के लिए भाजपा AIDMK और PMK की सरकार ही काम कर सकती है कांग्रेस और DMK की भ्रष्टाचारी पार्टियां काम नहीं कर सकती ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய முழுமையான வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய காட்சி பாடுபடக்கூடிய கட்சிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் ஆனால் குடும்பத்திற்காக மட்டுமே ஊழல்கள் செய்வதற்காகவே மட்டும் இருக்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் இதனுடைய வேறுபாடுகளை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கூறிக்கொள்கின்றேன் அந்த மே மே ஆப் சபி கோ இத்னி ஹி அப்பீல் கர்னா சாதா ஹூ கி பாரதிய ஜனதா பார்ட்டி AIDMK ஆர் PMK கே சபி பிரத்யாசியோ கோ ஹமாரே தோனோ பிரத்யாசியோ கோ ஆப் பாரி பஹுமத் கே சாத் விஜயி பனாயியே ஆர் ஃபிர் ஏக் பார் MG ராமச்சந்திரன் ஜி கி பார்ட்டி கோ தமிழ்நாடு கே அந்தர் भारी बहुमत से जिताइए NDA की सरकार बनाइए और मोदी जी के हाथ मजबूत करिए मेरे साथ बोलिए भारत माता की वंदे சட்டமன்றத்தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ் மாநில காங்கிரசும் பாட்டாளி மக்கள் கட்சிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியும் MGR உடைய ஆட்சியும் தமிழகத்தில் மலரச் செய்ய வேண்டும் அத்துறை வாட்பி வேட்பாளர்களையும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மீண்டும் தமிழகத்தில் MGR ஆட்சி அமைய வேண்டும் என்பதை நான் உங்கள் மத்தியில் கேட்டுக்கொள்கின்றேன்